அரணாக நின்ற தெய்வங்களும் மகான்களும். 30 ஆண்டு காலங்களுக்கும் மேலாக உன்னை பற்றிய ஆய்வுகளில் நேரம் காலம் இல்லாது மூழ்கி மிக நீண்ட பயணங்கள் மேற்கொண்டு பொருள் செலவை பற்றி கவலைப்படாத எனக்கேன் இப்படி ஒரு சோதனை குரு ராகவேந்திரா? கொல்லூர் மகாலட்சுமி தாயே, வேங்கடவா, உம் சந்நிதியில் தேங்காய் கட்டி பிரார்த்தித்து தானே இந்த நல்ல இடம் என் மகளுக்கு அமைந்தது. இப்படி ஒரு நிலையை இப்போது எனக்கு நீங்கள் அமைக்கலாமா? காமாட்சி தாயே, உன் சந்நிதியில் 20 வயதில் அனாதை நான் என்று எத்துணை நாட்கள் பாடினேன். இல்லை, நீ அனாதை இல்லை, நீ என் குழந்தை என என் குழந்தை கவியை ஏற்று என்னை உலகமறிய செய்த காமாட்சி தாயே, இதோ என் குழந்தை ஏதும் அறியாது மனமேடையில் இன்னும் சற்று நேரத்தில் மங்கள நான் பூன வீச்சிருக்கிறதே. இங்கு நடப்பதை பார்த்து கொண்டு மாங்காட்டில் சும்மாய் வீச்சிருக்கலாமா? உடனே விரைந்து வா. நவபிருந்தாவன மகான்களே, உங்களை பற்றிய சரித்திரத்தை எழுதும் ஞானத்தை எனக்கு தந்து முதன் முதலாய் முழுமையாய் எழுதும் பாக்கியத்தை தந்தீர்களே. என் மகளின் திருமணம் முழுமையாய் நடைபெற அருள் பாலியுங்கள். காஞ்சி மகா சுவாமிகளே, சத்யநாதனாக இருந்த என்னை அம்மன் சத்யநாதனாக மாற்றிய மகானே, இங்குள்ள அசாதாரண நிலையை உடனே மாற்றுங்கள் என்று மனதுக்குள் மன்றாடினேன். இங்கு எழுதியிருப்பதை படிப்பதற்கு வேண்டுமானால் உங்களுக்கு நேரம் பிடித்திருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு க்ஷணத்தில் என் மனத்துள் முட்டி மோதின. சார் பதிவாளர் என்ன பதில் சொல்வாரோ என்பதிலேயே மனம் துடிதுடித்தது. கொஞ்சமும் தாமதமில்லாமல் கையொப்பமிட சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் அவரை பார்த்தேன். ஆகட்டும் ஆகட்டும் என்பதை போல் அவர் சைகை செய்ததும், முன்பே இப்படி சொல்லித்தான் அழைத்து வந்திருக்கிறேன், இவரை சீக்கிரம் அனுப்ப வேண்டும் என்று நான் முதலில் கையொப்பமிட்டேன். என் மகள், மாப்பிள்ளை, மாப்பிள்ளையின் தந்தை, கடைசியாக என் தந்தை, என் மைத்துனர் என எல்லோரும் கையொப்பமிட்டதும் என்னுள் மிகப்பெரிய நிம்மதி ஏற்பட்டது. ஏதேனும் அருந்தி செல்லுங்கள் என்று கீழே அவரை அனுப்பிவிட்டு மேடைக்கு வந்தேன். மண்டபம் முழுவதும் கூட்டம் இருந்தது, தேடுதலும் நடந்து கொண்டிருந்தது. மனதில் ஓரளவு தெம்பு வர மீண்டும் அலுவலகம் ஓடினேன். போலீஸ் அதிகாரி அமர்ந்திருந்தார். உங்களுக்கு யாரேனும் விரோதிகள் இருக்கிறார்களா? உங்கள் சம்பந்திக்கு இருக்கிறார்களா? நீங்கள் யார் மீதாவது சந்தேகப்படுகிறீர்களா என்றார். சார், கேட்பது உங்கள் கடமை என்றாலும் அதையெல்லாம் சிந்திக்கும் நிலையில் இப்போது நான் இல்லை. ஏதேனும் செய்தி கிடைத்ததா சார்? இதுவரை ஏதும் அகப்படவில்லை. சோதனை இன்னமும் முழுமையாய் முடியவில்லை. முடிந்த பின்தான் கூற முடியும். மாங்கல்ய தாரணம் ஆகும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் மேடைக்கு சென்று பின்னர் வருகிறேன் என்று சற்றே தைரியமாய் மேலே வந்தேன். அடுத்த 20 நிமிடங்கள் நான் மேடையை விட்டு நகரவில்லை என்றாலும் என் மனமும் கண்களும் நாலா பக்கமும் நோட்டம் விட்டு கொண்டிருந்தது. குருராஜா, குருராஜா என்று உள்ளம் இடைவிடாது வேக வேகமாக ஸ்மரித்து கொண்டிருந்தது. உரிய நேரம் வந்தது. என் மகளின் கழுத்தில் மங்கள நான் ஏறும்போது ஆனந்த கண்ணீருடன் எல்லா தெய்வங்களுக்கும் குருராஜருக்கும் செலுத்தும் நன்றி கண்ணீரும் சேர்ந்து என் கண்களில் இருந்து வழிந்தது. ஒரு க்ஷணம் வேறு மாதிரி ஆகியிருந்தால் என்னவாகியிருக்கும் என்று நினைத்ததும் நிஜ கண்ணீர் பொலபொலவென வழிந்தது. அதுவரை அடக்கி வைத்திருந்ததெல்லாம் வெளிப்பட்டது. கீழே உணவு கூடம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. விருந்து உண்டவர்கள் சென்று வருகிறேன் என்று தாம்பூலம் வாங்கிய போது, என்ன அவசரம், இருந்து செல்லுங்களேன், இன்று விடுமுறைதானே என்று சொல்ல முடியவில்லை. மண்டபத்தில் கூட்டம் எவ்வளவு சீக்கிரம் குறைகிறதோ அவ்வளவு நல்லது என்று நினைத்து கொண்டேன். 11:00 தாண்டியது. கெடு 12 மணி வரை இருந்தது. அடுத்த 10 நிமிடங்களில் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. சென்றேன். எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம், எங்கும் வெடிகுண்டு இல்லை என்றதும் மனம் ஆகாயத்தில் பறந்தது. சோபையின இழந்த மனம் சகஜ நிலைக்கு மாற துவங்கியதே தவிர மனதுள் பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தன. போலீஸ் அதிகாரிகளும் தேடுதல் பணியில் இருந்தவர்களும் வெளியேற துவங்கினர். என் மனத்தில் இருந்த வெடிகுண்டு பயமும் வெளியேறியது. ஆனால் அவர்கள் கேட்ட, உங்களுக்கு யாராவது விரோதிகள் இருக்கிறீர்களா, யார் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா என்ற வாசகங்கள் திரும்ப திரும்ப என் செவிகளில் ஒலித்தது. சார், தொலைபேசி எங்கிருந்து வந்தது, எந்த எண்ணிலிருந்து வந்தது என்பதை குறித்திருக்கிறீர்களா என்றேன் மண்டப மேலாளரிடம்.
காவல்துறையினரும் இதைத்தான் முதலிலேயே எங்களிடம் கேட்டனர். ஆனால் எங்கள் தொலைபேசியில் காலர் ஐடி, அதாவது இன்ன எண்ணிலிருந்து வந்தது என்பதை காண்பிக்கும் ஒளி திரை இல்லை என்றதும் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாய் இருந்தது. கவிஞர் வைரமுத்துவின் திருமண மண்டபத்தில் இந்த நவீன யுகத்தில் இப்படி ஒரு வசதியுள்ள தொலைபேசி கருவி இல்லை என்ற போது ஆச்சரியம்தானே அது. தொலைபேசி இணைப்பகத்தில் கேட்டீர்களா? உடனே இங்குள்ளவர்கள் கேட்டிருக்க வேண்டும், என்னை தொடர்பு கொள்வதில் இருந்துவிட்டனர். நான் வந்த பின்னர் தாமதமாக கேட்டதில் அவர்களாலும் உடனே கூற இயலவில்லை. இப்போதுதான் ஏதுமில்லை என்றாகிவிட்டதே என்றார். உங்களுக்கு ஏதுமில்லை, ஆனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை இத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பகுதியில் இருந்து வந்தது என்பதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு, பின்னர் வருகிறேன் சார், நீங்களும் சாப்பிட வாருங்கள் என்று அழைத்து விட்டு சென்றேன். நான் சாப்பிட்டு வந்தவுடன் என் நெருங்கிய உறவினர்கள் என்னை அழைத்து, வெளியில் பேசிக்கொள்கிறார்களே அது உண்மையா என்றதும் மற்றவர்களுக்கும் மெல்ல தெரிந்துவிட்டதா என வியந்து, என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று மெல்ல கேட்டேன். உன் மகளின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக மந்திராலய சுவாமிகளின் விஜயத்தை உனக்கு ஏற்றாற்போல் முன்கூட்டியே மாற்றி வைத்ததாக பேச்சிருக்கிறது. மண்டபத்திலா பேசிக்கொண்டார்கள்? இல்லை, நங்குநல்லூரிலும் வெளியிலும் சுவாமிகள் முன்கூட்டியே வருவதற்காக நீ செய்ததாக சொல்லும் காரியத்தை உன்னிடம் சொன்னால் நீ வருத்தப்படுவாய். எதுவும் சொல்ல வேண்டாம், குருராஜருக்கு எல்லாம் தெரியும் அல்லவா என்று சொன்னாலும் இதற்காக நான் ஸ்ரீமடத்திற்கு பெரிய தொகை கொடுத்ததாக கூறியதும் இப்படியெல்லாமா பழி சுமத்துவார்கள் என்று மனதுள் எண்ணிக்கொண்டேன். திருமணம் முடிந்ததும் உதவியாளர்களை இங்கு விட்டுவிட்டு சுவாமிகள் முகாமிட்டிருந்த நங்கநல்லூருக்கு சென்றிருந்த ராமகிருஷ்ணாச்சார் தொலைபேசியில், இங்கு ஸ்ரீ மூலராமர் பூஜை முடிந்துவிட்டது, நீங்கள் பூர்ண கும்பமெல்லாம் தயாராக வைத்திருங்கள் என்றபோது, சுவாமிகள் வருவது நாம் செய்த பாக்கியம்தான் என்று எண்ணியது போல, சுவாமிகள் வராவிட்டாலும் நல்லது, அப்போதுதான் என் மீதுள்ள பழி போகும் என்று கூட எண்ணிக்கொண்டேன். மாலை மணி 4 சுவாமிகள் புறப்படுவதற்கான ஆயத்தங்கள் நங்கநல்லூரில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது சுவாமிகளின் துவாரபாலகா திரு ஆனந்த்ராவ் என்னை தொடர்பு கொண்டு, தயாராக இருங்கள் என்றார். சற்றைக்கெல்லாம் அவரே மீண்டும் போன் செய்து, பாண்டிச்சேரி முதல்வர் சுவாமிகளை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறாராம், சுவாமிகள் தாம்பரம் சென்று அப்படியே பாண்டி செல்கிறார், வடபழனி மடத்திற்கும் இன்னொரு முறைதான் வரப்போகிறார் என்ற போது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. இருந்தாலும் வராததால் நான் தான் அழைத்தேன், எனக்காகத்தான் முன்கூட்டியே வந்தார், நான் செய்த காரியத்தால் தான் வந்தார் என்பது பொய்யாகி போனது என்பதால் ஏமாற்றம் பெரியதாக தெரியவில்லை. நேற்று காலையிலேயே சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே தரிசனம் தந்தாரே, அது போதும் என்று மனதை தேற்றிக் கொண்டேன். மாலை திருமண வரவேற்பு உற்சாகமாய் நடந்தது. சக பதிப்பாளர்கள் அனைவரும் வந்து மணமக்களை வாழ்த்தினர். எல்லாம் முடிந்ததென்றாலும் அன்றிரவெல்லாம் எனக்கு உறக்கம் வரவில்லை. விஷயம் கொஞ்சம் வெளியாகியிருந்தால் என்னென்ன கலேபரங்கள் ஆகியிருக்கும். தீயணைப்பு வண்டிகளும் போலீஸ் வாகனங்களும் மோப்ப நாய் வாகனங்களும் மண்டபத்தை அடுத்த வேறு தெருக்களில் நிறுத்தாமல் மண்டபத்திற்கு அருகில் நிறுத்தியிருந்தால் என்னவாகியிருக்கும்? எல்லோரும் அலறி புடைத்து கொண்டு ஓடியிருப்பார்களே. உண்மையில் போலீசார் கேட்டது போல் இந்த மிரட்டல் எனக்காகவோ அல்லது என் சம்பந்திக்காகவோ வந்ததா அல்லது இவை இரண்டுமின்றி கவிஞருக்காக வந்ததா என்று நான் சிந்தித்தேன். வைரமுத்துவின் குமாரருக்கு தமிழக முதல்வர் தலைமையில் திருமணம் நடக்கையில் கவிஞருக்கு வேண்டாதவர்கள் அவருக்கு மன இறுக்கமும் நெருக்கடியும் தர அவரது மண்டபத்திற்கு மிரட்டல் விடுத்திருக்கலாமோ என்கின்ற கோணத்தில் நினைத்து பார்த்தேன். எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு 2 நான் பட்ட பாடு, நான் கொண்ட துக்கம் சாதாரணமானதா? அது எனக்கேன் வரவேண்டும்? நினைவுகளிலேயே இரவு கழிந்தது. அதிகாலையில் சற்றே கண் அயர்ந்து விழித்ததும் மகள் மாப்பிள்ளை மற்றும் அவரது தந்தையுடன் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்றேன். அலுவலகத்தில் ரசீது போடுகையில் அங்கிருந்த காலை தினசரியை எடுத்து பார்த்தேன். கொட்டை எழுத்தில் மண்டபத்தில் வெடிகுண்டு இருந்த சம்பவம் வெளியாகி இருந்ததும்
அதை அவர்கள் கண்ணில் படாமல் தூர வைத்தேன். திருமணத்தன்று மாலையே திரு வாசுமுராரி என்னை தனியே அழைத்து, என்ன சார் இது இப்படியெல்லாம் போட்டிருக்கிறது என்று பையிலிருந்து தமிழ் முரசு மாலை இதழை வெளியில் எடுத்து கடைசி பக்கத்தை காண்பித்தார். மூன்று பத்திகளில் பெரிதாய் செய்தி வெளியாகியிருந்தது. நல்ல வேளை நான் சத்யநாதன் என்று சொன்னதை சத்யநாராயணனா என்று கேட்டபோது நான் சும்மா இருந்தது நல்லதாயிற்று. சத்யநாராயணன் மகளின் திருமணம் என்று வெளியாகியிருந்தது. அம்மன் சத்யநாதன் என்று சொல்லியிருந்தால் நான் பத்திரிகை தராத பலருக்கும் விஷயம் தெரிந்திருக்கும். மாலை வரவேற்பிற்கும் பெரும்பாலானவர்கள் வராது விட்டிருப்பார்கள். திரு வாசுமுராரியிடம் பேப்பரை உள்ளே வையுங்கள், இங்கு இதுவரை யாருக்கும் தெரியாது, பின்னர் தானாக தெரிந்தால் தெரிந்துவிட்டு போகட்டும், நடந்ததை எல்லாம் பிறகு கூறுகிறேன் என்றிருந்தேன். இரவு வரை யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. மாங்காடு அம்மனை மனதார தரிசித்து என் மகளின் திருமணத்தை எந்தவித இடையூறுமின்றி நடத்தி கொடுத்ததற்கு கண்ணீரால் நன்றி சொன்னேன். வாகனத்தில் திரும்பி வரும்போது சம்பந்தியிடம் இனியும் மறைக்கலாகாது என்று நடந்ததை கூறினேன். மகளும் மாப்பிள்ளையும் சம்பந்தியும் வாயடைத்து போயினர். பின்னர் காலை தினசரி எல்லாவற்றையும் வாங்கிய போது மண்டபத்தின் படத்துடன் ஆங்கில பத்திரிகை உட்பட அனைத்திலும் செய்தி வெளியாகி இருந்தது. பத்திரிகைகளுக்கு தகவல் தர வேண்டாம் என்று நான் கூறியிருந்ததை காவல்துறையினர் பொருட்படுத்தவில்லை என்று தெரிந்து கொண்டேன். அது அவர்கள் கடமை அல்லவா? ஆனால் பாருங்கள், பல பத்திரிகைகளில் மண்டபத்தில் இருந்து மணமகன் மணமகள் உட்பட அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு சோதனை செய்யப்பட்டு குண்டு இல்லை என்று தெரிந்ததும் மீண்டும் உள்ளே வந்து திருமணம் நடந்ததாகவும் அதுவரை மணமக்களை தனியே வேறிடத்திற்கு அழைத்து சென்றதாகவும் பின்னர் அழைத்து வந்து திருமணம் நடந்ததாகவும் பிரசுரமாகி இருந்தது. இது படிப்பதற்கு சாதாரணமாக தெரியும். உண்மையில் இப்படி செய்திருந்தால் கட்டாயம் சேதம் இருந்திருக்கும். அப்படி இல்லாமல், அப்படி நடவாமல் அரணாக நின்றது தெய்வங்களும் மகான்களும் தானே. என் மகள் தன் கணவருடன் ஈரோட்டிற்கு மதியம் ரயில் பிடிக்க வாகனங்களில் மண்டபத்திலிருந்து புறப்பட்ட போது அப்பாடா என்று இருந்தது. திரும்பி வந்தபோது மிக நெருங்கிய உறவினர்கள் மட்டும் 20-30 பேர் இருந்தனர். தினசரிகள் மூலம் செய்தி தெரிந்து மண்டபத்தின் பெயரை வைத்து நேற்று இதற்குத்தான் மோப்பனாய் வந்தது என்று தெரிந்திருந்தால் மண்டபமே காலியாகியிருக்குமே, உங்களுக்கும் தெரியவில்லையா என்று பலரும் கேட்டனர். தெரிந்திருந்தது என்று எப்படி சொல்வது? நான் அந்த நேரத்தில் செய்தது சரியா தவறா என்று விவாதித்தால் ரெண்டுமே சரி என்பதுதான் சரியாக இருக்குமல்லவா? சொந்த மகளின் திருமணத்தில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக 1000-க்கும் மேற்பட்டோரை பணயம் வைத்தது சரியல்ல என்றாலும் எனது பக்திக்காக இல்லாவிடினும் தனியொருவனாய் நான் செய்து வரும் சேவைக்காக நான் வணங்கும் தெய்வங்களும் மகான்களும் அரணாக நின்று காப்பார்கள் என்கின்ற என் திடமான நம்பிக்கையின் காரணமாக நான் செய்தது சரி என்பதே சரியானது. ஸ்திரமான பக்தி கொண்டிருந்தால் எதையும் எதிர்த்து நிற்கலாம் என்பதை என் வாழ்வில் இதுபோன்று பல முறை நான் அனுபவித்திருக்கிறேன். மற்றவர்களையும் வழி அனுப்பிவிட்டு மண்டபத்தின் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு என் குடும்பத்துடன் கடைசியாக மண்டபத்தை விட்டு வெளியேறும்போது, இந்த கடிதம் உங்களுடையதா பாருங்கள், நீங்கள் மண்டபத்திற்கு வருவதற்கு முன்பே வந்துவிட்டது என்று அங்கிருந்த அலுவலர் என் மனைவியிடம் ஒரு கவரை தந்தபோது அந்த கவரின் மீது என் பெயர் இருந்தது. வாழ்த்து கடிதமாக இருக்கும் என்று அப்படியே அதை பையில் போட்டு வீடு திரும்பினோம். திருவல்லிக்கேணி வந்ததும் குருராஜரையும் பார்த்தசாரதியையும் தரிசித்து பேராபத்திலிருந்து காத்தீர்கள் என்று உருகினேன். வீட்டிற்கு வந்து மீண்டும் மண்டபத்திற்கு போன் செய்தேன். ஏதேனும் தகவல் கிடைத்ததா என்றேன். எல்லாம் தான் முடிந்துவிட்டதே, நாங்களும் காலர் ஐடி உள்ள தொலைபேசியை வைத்து விட்டோம், ஏதேனும் தகவல் தெரிந்தால் தெரிவிக்கிறோம், கவிஞரும் தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறார் என்றார் மண்டப மேலாளர். அப்போது என் நண்பர் ஒருவர் வெண்ணையை கையில் வைத்து கொண்டு நெய்க்கு அலைவதை போல் இருக்கிறதே, உங்கள் செயல் உங்கள் பதிப்பக நூலாசிரியர் திரு ஹனுமத்தாசன் இருக்கிறாரே, அவரை அகத்திய ஜீவநாடியை பார்த்து சொல்ல சொன்னால் எந்த எண்ணிலிருந்து எந்த பகுதியிலிருந்து யார் செய்தது என்பன போன்ற எல்லாவற்றையும் கூறிவிடுவாரே,
அப்படித்தானே பத்திரிகைகளில் எழுதி வருகிறார் என்றதும் நானும் சற்றே யோசித்தேன். என்ன யோசனை? ஒன்றுமில்லை என்று பதில் சொன்னேனே தவிர உண்மையில் அவரிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். இதுக்காரும் நானாக சென்று அவரிடம் எனக்காக நாடி படிக்க சொன்னதில்லை. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகம் வெளியீட்டின் போது அவர் பேசுகையில் எனக்காக அவர் அகத்தியர் ஜீவநாடி பார்த்ததாகவும் அதிலே நான் அப்பண்ணாச்சாரியரின் மறுபிறப்பு என்கின்ற இரகசியத்தை எல்லோருக்கும் தற்போது சொல்வதாகவும் கூறினார். இவருக்கு முன்பே கூட நான் ஆற்றும் சேவையை வைத்து இப்படி சிலர் சொல்லியிருக்கிறார்கள். எப்போதும் போல் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் யார் இப்படி மிரட்டல் விடுத்தது என்பதை அறிய வேண்டும் என ஹனுமத்தாசனிடம் முதல் முறையாக கோரிக்கை வைத்தேன். அடுத்த நாளே திரு ஹனுமத்தாசன் எங்கள் இல்லத்திற்கு வந்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்து வருவதாக சொன்னாரே, இப்போது எல்லாமும் தெரிந்துவிடப் போகிறது என்கின்ற ஆவலில் இருந்தேன். உங்களுக்கு ஒன்றுமில்லை, அது திரு வைரமுத்துவிற்காக வந்தது என்றார். யாருக்காகவாவது இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் உங்களிடம் நான் கேட்டது எங்கிருந்து வந்தது, எந்த எண்ணில் இருந்து வந்தது, யார் அதை செய்தது என்பதைத்தான். இவையெல்லாம் தெரிந்தால் அது யாருக்காக வந்தது என்பது தானாக தெரிந்துவிடப் போகிறது. அதனால் எனக்காக மீண்டும் நாடி படித்த சொல்லுங்கள் என்றேன். அடுத்த நாள் அவரும் வரவில்லை, தகவலும் வரவில்லை. நானே தொடர்பு கொண்டபோது நான் கேட்ட எந்த விபரங்களுக்கும் பதில் அளிக்காது முன்பு சொன்னதையே சொன்னார். நான் எத்தனையோ முறை ஆதோனிக்கும் ஆதோனி வழியாக மந்திராலயத்திற்கும் சென்றிருந்தாலும் ரணமண்டலத்திற்கு நான் சென்றதற்கு காரணம் நாடிப்படி இவர் ரணமண்டலம் சென்று வந்து சொன்ன தகவல்தான். 5 பாகத்தில் மிக விரிவாக இந்நிகழ்ச்சியை எழுதியிருப்பது நினைவிற்கு வருகிறதல்லவா? பின் ஏன் நமக்கு சரியான பதிலை அகத்தியரிடம் கேட்டு சொல்லவில்லை? ஒரு யூகத்தில் கூறுவதை போல் வந்தது உங்களுக்காக அல்ல என்று ஏன் கூற வேண்டும்? ஒருவேளை உண்மையான நபர் யார் என்று தெரிந்து அதை தெரிவித்தால் என்னால் தாங்க இயலாது என்று நாடியில் வந்த உண்மையை மறைத்து விட்டாரோ என்று எண்ணினேன். 26/10/2010 அன்று அவரே மறைந்து விட்டதால் இனி அது குறித்து சிந்தித்து பயனில்லை. அன்று மாலை நான் வாழ்த்து கடிதங்களையும் கவரில் போட்டு தந்த பரிசு பணத்தையும் வெளியில் எடுத்து நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்தேன். அப்போது என் மனைவி நாம் கிளம்பும் போது கடைசியாக தந்தார்களே அந்த கவர் இதோ என்று பையிலிருந்து அதை எடுத்து தந்ததும் அதை பார்த்தேன். உரையின் மேல் அவசரம், அர்ஜென்ட் அட்டென்ஷன், மிஸ்டர் அம்மன் சத்யநாதன் என்று டைப் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அனுப்பியவர் பெயர் இல்லாதிருந்தது. பிரித்தேன், கடிதம் மட்டும் இருந்தது. படித்தேன். ஹரே ஸ்ரீனிவாசா என்று ஆங்கிலத்தில் டைப் செய்து துவங்கிய கடிதத்தை படிக்க படிக்க என் நரம்பெல்லாம் முறுக்கேறியது. என்னை நன்கு அறிந்தவர் எழுதிய கடிதமாக அது தெரிந்தது. எனது நூல்களை பற்றி தெரிந்தவரால் எழுதப்பட்ட கடிதமாக அது தெரிந்தது. என் மகளின் திருமணத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அக்கடிதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. கடைசியிலும் பெயரோ கையொப்பமோ இல்லை, நலம் விரும்பி என்றிருந்தது. உண்மையான நலம் விரும்பியாக இருந்திருந்தால் நிச்சயதார்த்தமான உடனே என்னிடம் நேரிலோ அல்லது இதை போன்று மொட்டைக்கடுதாசியோ முன்கூட்டியே போட்டிருக்கலாமே. ஆனால் எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதல்ல அந்த நபரின் எண்ணம். திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்பதுதான். அதனால்தான் நாங்கள் 20/6/2008 அன்று இரவு மண்டபத்திற்கு வரும் முன்பே 20/6/2008 பகலிலேயே கடிதம் மண்டபத்திற்கு கிடைக்குமாறு தபாலில் அனுப்பப்பட்டிருந்தது. அதாவது நாங்கள் உடனே எங்கள் கைக்கு கிடைக்க வேண்டுமென்று திட்டமிட்டு முன்கூட்டியே அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த நாள் ஜானவாசம் ஏக தடபுடலாய் நடந்ததால் அந்த கடிதம் என் கைக்கு கிடைக்கவில்லை என்றோ அல்லது கிடைத்தும் நான் அலட்சியப்படுத்திவிட்டேன் என்றோ அனுப்பியவர் நினைத்துதான் அடுத்த நாள் சரியாக முகூர்த்த நேரத்திற்கு முன்பாக வெடிகுண்டு மிரட்டலை விடுத்திருக்கிறார். பாருங்கள், இங்கும் என் குருராஜர் செய்ததை. அந்த கடிதம் 20/6/2008 இரவே மண்டப சிப்பந்தி மூலமாகவோ அல்லது அடுத்த நாளிலே என் கைக்கே நேரடியாக கிடைத்திருந்தாலோ நான் குழம்பியிருப்பேன். ஏதோ சமாதானம் செய்து கொண்டிருந்தாலும் அடுத்த நாள் மண்டப மேலாளர் வெடிகுண்டு செய்தியை சொன்னபோது நான் உண்மையில் மிரண்டு போயிருப்பேன்.
திருமணத்தை நிறுத்தாததால் யாரோ உண்மையிலேயே குண்டு வைத்திருக்க கூடும் என்று நம்பி போலீசார் சொன்னதை செய்ய சொல்லியிருப்பேன். அப்படி செய்திருந்தால் என்னென்ன நிகழ்ந்திருக்கும் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். யாரோ முயற்சித்திருக்கிறார்கள் என்னை அல்லது என் சம்பந்தியை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று யாரோ திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். யார் என்ன செய்தாலும் இறை அருளும் குரு அருளும் துணை இருக்கும் போது எந்த தீதும் நம்மை அணுகாதல்லவா? ஆனால் இத்தனை நூல்களை ஸ்ரீ ராகவேந்திரர் மீது, அம்மன் மீது, மகான்களின் மீது, இதிகாசங்களின் மீது எழுதியிருக்கும் போது உங்களுக்கு இந்த அவஸ்தை வராமலே இருந்திருக்கலாமே. நீங்கள் சொல்லும் தெய்வங்களும் மகான்களும் வராமலே தடுத்திருக்கலாமே என்று கூட உங்களுக்கு தோன்றலாம். ராவணனால் அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டது மாற்று சீதையாகவே இருந்த போதிலும், நிஜ சீதை வேறொரு இடத்தில் இருந்த போதிலும், ஸ்ரீ ராமபிரான் கடல் கடந்து சென்று ராவணனுடன் போரிட்டு அவனை மாய்த்ததெல்லாம் நடந்த போதிலும், நிஜ சீதை பின்னர் ராமருடன் சேர்ந்த போதிலும், அதுவரை ராமரை விட்டு சீதை பிரிந்திருக்க வேண்டிதானே இருந்தது. ஸ்ரீ ராமர் நினைத்திருந்தால் இதெல்லாம் இல்லாமல் ராவணனை சுலபமாக வென்றிருக்க முடியுமே. ஏன் அப்படி செய்யவில்லை? வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கையில் ஸ்ரீராமருக்கா சுக்ரீவன் யாரென்று தெரியாது போயிருக்கும்? வாலிக்கு பயந்தா மறைந்திருந்து அம்பெய்தினார்? இல்லை, இல்லவே இல்லை. எல்லாவற்றுக்கும் அநேக காரணங்கள் உண்டு. அசோகவனத்தில் இருந்தது நிஜ சீதை இல்லை என்று உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி தெரியாதிருந்தால் சுந்தரன் அருளிய சுந்தரகாண்டம் நூலை அவசியம் படியுங்கள். இறைவனின் ஆடல்கள் குறித்த அனைத்திற்கும் விடை கிடைக்கும். ஸ்ரீ ஹனுமனே நடந்தது நடந்தபடி தனது இன்னொரு அவதாரத்தில் கிரந்த ரூபத்தில் அருளியதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஆதாரபூர்வமான நூல் அது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் The Hidden Gems in Sundarakandam, translated by Sri K. Lakshman, வெளிவந்து பக்தர்களின் அமோக ஆதரவுடன் விற்பனை சாதனை புரிந்து வரும் நூல்கள் இவை. நமக்கு முன்ஜென்ம வினைப்படி வருவது வந்தே தீரும் என்றாலும் திடமான பக்தி கொண்டிருந்தால் வந்த வினை எல்லாம் வந்த இடம் தெரியாது போய்விடும். ஸ்ரீ பிரகலாதராஜருக்கு அவரின் தாயே விஷம் கொடுத்த போதும் ஸ்ரீஹரியின் கிருபையால் அது பயனற்று போனதில்லையா? அதனால் வாழ்வில் வரும் இன்னல்களைக் கண்டு நாம் ஒருபோதும் அஞ்சாது எந்த நிலையிலும் நீயே துணை என குருராஜரை சிக்கென பிடித்து கொண்டால் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் மீளலாம் என்பதை ஆணித்தரமாக உணர்த்தவே இந்த நிகழ்ச்சியை எழுதினேன். நாம் தான் வணங்குகிறோமே, எல்லாம் சரியாகிவிடும் என்று சகஜமாகவா அந்த நேரத்தில் இருக்க முடிந்தது? அந்த உள் மன கதறல் அல்லவா தெய்வங்களையும் மகான்களையும் உலுக்கி எடுத்திருக்கும்? அப்பண்ணாச்சாரியரின் அந்த கதறல் தானே ஸ்ரீ ராகவேந்திரரை உள்ளிருந்து குரல் கொடுக்க வைத்தது. அந்த தீவிரமான பக்தியும் தைரியமும் கொண்டு நாம் செய்வதை திடமாக செய்தால் நமக்கு ஒருபோதும் கெடுதல் நிகழாது. இதை போன்ற சமகால அனுபவங்களையும் ஏற்கனவே நிகழ்ந்த மெய்சிலிர்க்க வைக்கும் சம்பவங்களையும் கலந்து தருவதே என் நோக்கம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை மிக மிக பாமரரிடத்தில் சொல்ல வேண்டுமென்றால் சர் தாமஸ் மன்றோ நிகழ்ச்சிகளைப் போல உள்ளவற்றை எடுத்து சொன்னால் ஜாதி, மதம், மொழி, நாடு இவை அத்தனையையும் கடந்து உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்வார்கள். சர் தாமஸ் மன்றோ நிகழ்வு கெஜெட் ஆதாரத்துடன் இருப்பதால்தான் இன்னும் அந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமை புது பொலிவோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் காண இருப்பதும் கூட சர் தாமஸ் மன்றோ பற்றியதுதான். ஸ்ரீ ராகவேந்திரரின் குலதெய்வமான திருமலையவாசன் மன்றோவிற்கு அருளும் பாங்கு இருக்கிறதே, அந்த பக்தி, அதை போன்ற பக்தி நமக்கு வேண்டும் என்பதை எடுத்து கூறும் சம்பவம் அது. அதற்கான ஆதாரத்தோடு இன்றும் திகழும் நிகழ்ச்சி அது.